கேட்டாங்க, யோ லேடிஸ் நீங்கள் மேக்கப் அதிகமாக போடாதீங்க, இயற்கை தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, நல்ல வீடு இருந்தால் தான் எனக்கு இவருக்கு நான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்கன்னு அவங்க மாமியார் மாமனார், அப்போ வந்து இவருக்கே கல்யாணம் ஆயிருக்காது. உனக்கு அறிவு வேற மாதிரி யோசிக்கும், எனக்கு அறிவு வேற மாதிரி யோசிக்கும். பொண்ணுக்கு மட்டும் சரியா இருக்காங்களா? ரெண்டாவது மாடியில் கூட இருக்க மாட்டாங்க, முதல் ஃப்ளோர் தான் இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. நான் கலர்ஸுக்கு போனேன் உடம்ப கம்மி பண்ணிட்டேன், அதுக்கு போனேன் உடம்ப கம்மி பண்ணிட்டேன்றாங்க. இப்போ குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகு இருக்கும், இப்போ உன்னை திட்டினாக்கா அவருக்கு கோவம் வருமா? வராது. ஏன்னாக்கா உனக்கு தான் வரும். இப்படி இருக்கிற பொண்ணுங்களை வெறுக்கிறேன், அப்படி இருக்கிற பொண்ணுங்களை வர இருக்கிற அவள் தான். எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்கிறேன்னு இல்லை, நான் பொண்ணுங்களே முதல் தெய்வமாக மதிக்கிறேன். ஆம்பளையா பிறந்த என்னென்ன கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க? இல்லை ப்ரோ, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆம்பளையா பிறந்தவங்களே கஷ்டம் இல்லாத அப்படியே ஜாலியாக சுற்றின்னு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு தான் குடும்பத்துக்கோசம் வாழ்க்கணும், அதுக்கப்புறமேட்டு நம்மளை நம்பி வர பொண்ணுக்கோசம் வாழ்க்கணும், அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கோசம் வாழ்க்கணும். அப்படி உழைச்சி உழைச்சே அவங்களுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோசம் வாழ மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கோசம் தான் வாழ்வாங்க ப்ரோ. இதுதான் வந்து ஆம்பளையோடைய வாழ்க்கை. ஓகே, வீட்டில் எத்தனை பேர் உங்களுக்கு? எங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா அண்டு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் ஒரே? ஆமாம், ஒரே பையன் தான், ஒரே பையன் தான். ஒரே வீட்டில் ஒரே ஆம்பளை பையன் இருக்கு. ஆமாம் ஆமாம், அது இருக்குது தான், அது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் வந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு ரோலிங் பண்ணு, ஆனாலும் கஷ்டமாக தான் இருக்குது. அதை வெளியே சொல்லிக்க மாட்டோம், அதான் ஜென்ஸு. ஸோ இப்போ நீங்கள் அப்பா அம்மாவும் பார்க்குறீங்க, அக்காவையும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமாம். ஸோ எவ்வளோ உங்களுக்கு மாதம் வருவாங்க அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க? இப்போ அம்மாவுக்கு வந்து ஷேரிங்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்படிலாம் இல்லை, நான் சம்பாதிக்கிற பணத்தில் மேக்ஸிமம் ஒரு 1000 ரூபாய் எனக்கு எடுத்துக்கிட்டு என்னோடய செலவு போக அவங்களாண்ட அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன். அவங்க போதும், எனக்கு போதும். பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, சென்னை சிட்டியில் 1000 ரூபாய் போதுமா அவங்களால? போதும், எனக்கு போதும். அதிகமாக செலவுலாம் பண்ண மாட்டேன், அப்படியே ரோல் பண்ணிக்கணும். ஆம்பளைனாலே இப்படி தான் பசங்கனாலே இப்படி தான் கெட்டு ரொம்ப மோசமானவங்க, அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க மத்தியில். நீங்கள் இந்த மாதிரி ஆம்பளை பசங்க குடும்பத்துக்கோசமும் ஒழிக்கிற பசங்களாக இருக்காங்களே? ஆமாம். அவங்கள பற்றி என்ன? அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க பண்ணுவாங்க தன். ஆனால் வந்து அந்த என்ஜாய் பண்ணுற பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த சாப்டர் அவங்களும் அந்த ஒரு ஃபீல்டோட அது அப்படியே நின்றாது. அவங்களுக்குன்னு ஒன்று வர சொல்ல அவங்களும் அந்த இந்த ஃபீல்டில் வந்துடுவாங்க. அதனால் வந்துட்டு அவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி ஜாலியாக இருப்பாங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு ஒரு மேரேஜ்னு பண்ணி வச்சிட்டாக்கா அவங்களும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவாங்க. இந்த ஒரு கஷ்டத்தை அவங்களும் உணர்ந்துருவாங்க, ஐயோ நம்மளுக்கு நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சு அதை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை விட்டுருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவன் சம்பாதிக்கல, அவன் சம்பாதிக்கல இல்லை, எல்லாம் ஒரு டைம் தான். அவனுடைய டைம் நல்லா இருந்துச்சுனாக்கா அவன் சர்றுன்னு வந்தால வருவான், அதே அவனோட டைம் கொஞ்சம் பேடாக இருந்துச்சுனாக்கா அவன் அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஒரு டைம் வர சொல்ல அவனை யாரும் அச்சீவ் பண்ண முடியாது, அவன் குடிக்கவே முடியாது. அவன் வந்து அந்த மாதிரி கேட்டகரியில் போய்கிட்டே இருப்பான். அவன் இவங்க பார்த்து ஐயோ நம்ம இவனை மிஸ் பண்ணிட்டு மேடா, ஒரு வடிவேல் படத்தில் வரும்ல அந்த மாதிரி தான் ஆகும், ஐயோ நம்ம இவனை மிஸ் பண்ணிட்டுமே. இதான் சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து தப்பே சொல்லக்கூடாது, அவனுக்கு இப்போதான் இப்படி தான் இருக்காங்கன்னு ஒருத்தர் இடப்படக்கூடாது. அவங்க அடுத்த லெவலுக்கு வருவாங்க, அவங்களுக்கு நீ வந்து தடைகள்லாம் நிற்காத, நீ தூக்கி கொடுத்தவள அவங்களை அப்படியே விட்டுரு, அவங்க அப்படியே தட்டி கிட்டி மேலே வந்துடுவாங்க. அவனை அப்பப்போ அப்படியே அமுத்தி அமுத்தி விட்டுன்னு இருக்காதுன்னு அதான். இப்போ சொந்த வீடு நினைத்து நம்மளா பார்த்து சம்பாதிக்கிறது, நம்மளை என்ன லைக் பண்ணும் அந்த பொண்ணு, என்ன லைக் பண்ணாத எனக்கு அடுத்தது நான் தான் ஃபஸ்ட்டு. நான் சம்பாதிக்கிறது அப்புறம்தான், சப்போஸ் எனக்கு சம்பாதிக்க முடியல, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், சொந்த வீடு இருக்குது, இஎம்ஐ கட்டி வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்ட முடில, வந்து லீஸ் இதுவாகுது, லீஸ் நின்றேன், அந்த அக்ரிமெண்ட்டு வந்து இதுவாகுது, ஜப்தி பண்ணுறானுங்க வீட்டை. அப்போ அந்த பொண்ணு என்ன கேட்குமா, அந்த வீட்டை பார்க்குமா? ஆ அப்படி வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து அலங்காரம் கூட போடலாம், கொடுத்த வீடு தான் இருக்கும், இப்போ பார்த்தா பொண்ணை பற்றிலாம் வந்து நினைப்பாங்க. இப்போ பார்த்தா பொண்ணு பெற்ற வீட்டிலேயே மாப்பிள்ளை சொந்த வீடு அந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அந்த பேரண்ட்ஸுக்கு அவரு அவங்க அப்பா கிறாரில் பொண்ணுடைய அப்பா முதல்ல அவருக்கு வந்து நல்ல வீடு இருந்தால் தான் எனக்கு இவருக்கு நான் உனக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிருந்தாங்கன்னு அவங்க மாமியார் மாமனார், அப்போ வந்து இவருக்கே கல்யாணம் ஆயிருக்காது. அப்போ வந்து அந்த ஒரு தாட்லேருந்து அவங்க வெளியே வரணும். நீ எப்படி செட்டில் ஆகுன, நீ கல்யாணம் பண்ணிட்ட பிறகு தான் செட்டில் ஆகுன, அதேமாதிரி இவனுங்களாம் ஆகிடுவானுங்கன்னு அந்த ஒரு நம்பிக்கை வைக்க மாட்டுறாங்க. இப்போ தான் பசங்க பார்த்துக்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு நான் வந்து வாழ்க்கை பற்றி யோசிச்சுருக்கேன், அந்த மத்தியில் இப்போ சில பேர் பார்த்தா
பசங்களாலே இப்படி தான் பாஸ் பிடிக்குமா சுற்றிட்டு இருப்பாங்க, பசங்களாலே சம்பாதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நான் அவங்க வந்து யாருமே நினைக்கிறது வேஸ்ட்டுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா இவனவனுங்க இப்படிதான் அவங்க அந்த ஒரு மட்டமாக இடம் போடுறாங்க. மனிதனை மட்டமாகவே இடம் போடக்கூடாது. அவனுடைய அறிவு நின்றது வேற மாதிரி. இப்போ உனக்கு அறிவு வேற மாதிரி யோசிக்கும், எனக்கு அறிவு வேற மாதிரி யோசிக்கும். பொண்ணுங்க மட்டும் சரியா இருக்காங்களா அதை சொல்லுங்க. இப்போ வந்து நான் கலர்ஸுக்கு போனேன் உடம்பு கம்மி பண்ணிட்டேன், அதுக்கு போனேன் உடம்பு கம்மி பண்ணிட்டேன்னுறாங்க. இங்கே கீழே வந்து அம்மா காய் காயின்னு கீழே வைக்கிறான், தள்ளு வண்டியில் விற்கிறான். மேலே இருந்துனே அந்த காய் போடுங்க இந்த காய் போடுங்கன்னு ஒயர் கூடிய கீழே அனுப்புகிறாங்க. அதே வந்து அவங்க ரெண்டு போர் ரெண்டாவது மாடியில் கூட இருக்க மாட்டாங்க, முதல் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருப்பாங்க. அதை அவங்க எப்படி கீழே இறங்கி வந்து வாங்கினாக்கா அவங்க ஏன் கலர்ஸுக்கு போனோம்? இந்த மாதிரி ஒரு நிறைய இருக்குது, அவங்களும் தப்பு தான். மேக்கப் ஐயோ அதை ஏன் சொல்கிறீங்க, சும்மா மேக்கப் 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 தலையே வலிக்குது. மேக்கப் வேஸ்ட்டுங்க. நீ ஒன்று வந்து இயற்கை உனக்கு இதுதான் கொடுத்துருக்குன்னா அதை வச்சு நீ இது பண்ணு. நீ அதை நீ டிஃப்ரெண்ட்டாக மாத்திரனாக்கா அது வந்து பொய், அது அழகு இல்லை பொய். இப்போ இருக்க பசங்களை பற்றி இப்போ இருக்க பொண்ணுங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவனை எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும்? இப்போ வந்து பசங்கன்னு பொறுத்தவரலாம் இவனுங்க இப்படி தான் அப்படின்னு நினைக்கவே கூடாதுன்றேன். அந்த நினைக்கிறதே தப்புன்னு தான் சொல்கிறேன். அதனால் வந்து அந்த ஒரு க்வெஸ்சன் நீங்கள் என்கிட்ட கேட்கறது வேஸ்ட்டு. ஏன்னாக்கா அந்த ஒரு நினைப்பை தப்புன்னுன்றேன். நீங்கள் வந்து கேட்டிங்களா க்வெஸ்சன் என்னென்னு கேட்டிங்க, இப்போ இந்த பசங்க இப்படி தாங்கிறாங்க அப்படி தான் இருக்கிறாங்க அதோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறீங்க. இப்போ பொண்ணுங்க வந்து கேட்குறாங்கன்னா அது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், பொண்ணுங்க வந்து இப்படி தான் அப்படின்ன மாதிரி பொண்ணுங்க வந்து அதுங்க ரொம்ப ஒஸ்ட்டாக திங்க் பண்ணுங்க ப்ரோ. அவங்க திங்கிங்கே சரியில்லை, அவங்க இருக்காங்க தான், அவங்கள தப்பு சொல்ல. இப்போ குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுக்கு இருக்கும். இப்போ உன்னை திட்டினாக்கா அவர் கோவம் வருமா? வராது. ஏன்னாக்கா உனக்கு தான் வரும் அந்த ஒரு தாட்டு தான். நான் வந்து தப்பாக சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்கிறேன்னு இல்லை, நான் பொண்ணுங்களே முதல் தெய்வமாக மதிக்கிறேன். அதுதான் இப்படி இருக்கிற பொண்ணுங்களை வெறுக்கிறேன், அப்படி இருக்கிற பொண்ணுங்களை வரவேற்கிறேன். அவள் தான் இப்போ நான் என்ன சொல்கிறேனாக்கா, நீங்கள் உங்கள் போக்குக்கு நல்லா வாழுங்க, உங்கள் இஷ்டப்படி இருங்க. ஆனால் ஒரு ரொம்ப தப்பான வழிக்கு போகாதீங்க, ஒரு லிமிட்டடாக வாங்க. ஜென்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயோ லேடிஸ் நீங்கள் மேக்கப் அதிகமாக போடாதீங்க, இயற்கை தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கிறத அதை நீங்கள் அப்படியே பண்ணுங்கள், இல்லாத பெருசாக காமிக்கிறேன் அதை காமி. நீங்கள் தப்பு, நான் உங்களுக்கு மேக்கப்பே நீங்கள் வந்து ஏன் இதுமாரி பண்ணுறீங்கன்னே நான் எனக்கு ரொம்ப டென்ஷனாகுது. சரிங்க ப்ரோ, இதோட முடிச்சிக்கலாம். ஆ தேங்க்யூ பாய். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணுங்கள்.